Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் ஜெயனுக்கு இசனிக்கான இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OB35 பேட்ச் அப்டேட்டு ஃபைனலாக இன்றைக்கி நம்ம கேம் குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்படி வரப்போகிற அந்த ஒரு பேட்ச் அப்டேட்டில் என்னென்ன வரப்போது அப்படின்றது இது மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் பார்க்காத விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. புதுசாக வரப்போகிற எமோட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பட் எப்படி இருக்குது அப்படின்றத யாருமே பார்க்கல இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவோகன் ஸ்கின், அது எம்1 அப்டேட்ஸோட எவோகன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தோன்னா வீடியோ கிளிப்போட வந்து லீக் ஆகிடுச்சு. அதையும் வந்துட்டு பார்த்தோன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கேம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். OB35 மெயின்டன்ஸ் பிரேக் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இது என்னடா இப்படி வருது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கும். ஸோ அந்த அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சர்வர் வில் பி ரெடி சோன் அப்படின்னு சொல்லி தான் வரும். 5 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஸோ அதுக்கு மேலேயும் கூட வந்து போகலாம், பட் 5 வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள கேம் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் குள்ள போகிறது மாதிரி இந்த ஒரு skillclass.com அப்படின்ற ஒரு சிம்பிளான வெப்சைட் பற்றி பார்த்தலாம். இந்த ஒரு வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணது மூலமாகவே நம்மளால் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி என்ன தான் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச கேரம்லேருந்து லூடோ, ஃப்ரூட் கட்ரு, அப்புறமா ரம்மி வரைக்கும் எல்லா கேம்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதை சிம்பிளாக நீங்கள் ப்ளே பண்ணி முடித்தாலே உங்களுக்கான மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எப்படி வித்ரா பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களோட பேங்க் வந்து வித்ரா பண்ணிக்கலாம், இல்லை மொபைலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே மூலமும் உங்களோட மணி நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணால் தான் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கான மினிமம் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். வீக்லி லீடர் போர்டு இருக்கிறதுனால நீங்கள் லீடர் போர்டில் வந்தீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ 1.5 crore பிளேயர்ஸ்க்கு மேலே இதில் ஆக்டிவில் இருக்கிறாங்க. இது போக உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஸ்பெஷல் டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாகவோ எக்ஸ்ட்ரா மணி வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கமெண்ட்ல கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சைட்டை skillclass.com ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த OB35 பேட்ச் அப்டேட்டில் 6 விதமான கேரக்டருக்கு ஸ்கில்லை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன கேரக்டர் அப்படின்றத நம்ம ஃப்ரீ ஃபயரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் அப்படி என்ன தான் பவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிகுல் கேரக்டர், இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நார்மலாகவே தெரியும் இபி கொடுக்குறதுல பெரிய வல்லல். இவர் வந்துட்டு பார்த்தோன்னா கில் பண்ணால் தான் ஃபஸ்ட்லாம் வந்து இபி கொடுப்பார், இனிமேல் வந்துட்டு பார்த்தோன்னா நாக் டவுன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. இது ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தோன்னா போன வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஆண்ட்ரோய் கேரக்டர், இவருக்கு வெஸ்ட்டை காப்பாற்றுறது தான் வேலை. இவரோட பவரை 12%லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வெஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பவர் தான். அதுக்கப்புறமா நம்மளோட ஹையாட்டோ கேரக்டர், இவருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா பவரை கம்மி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்மர் பென்ட்ரேஷனை 10%லேருந்து 7%ஆக கம்மி பண்ணி விட்டாங்க. அதனால் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தோன்னா கீழே போயிடுச்சு இந்த ஒரு கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆண்டோனியோ, அதாவது இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து 35 HP வந்து கிடைக்கும், பட் இனிமேலுக்கு உங்களுக்கு 40 HP கிடைக்கும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோசப், இந்த ஒரு கேரக்டருக்கு பவர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. மூவிங் ஸ்பீடியும் ஸ்பிரிண்டிங் ஸ்பீடியும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கம்மி பண்ணிட்டாங்க. 20%லேருந்து 15%ஆக கம்மி பண்ணதுனால கொஞ்சம் ஸ்பீடெலாம் வந்துட்டு பார்த்தோன்னா கம்மியாக தான் போகுது. இதை தவிர இன்னொரு ஃபீமேல் கேரக்டருமே இருக்குது இந்த லிஸ்ட்டில். இது ஒன்று தான் ஃபீமேல் கேரக்டர், அதுதான் நிக்கிதா. இந்த ஒரு கேரக்டரோட பவர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எஸ்எம்ஜி கன் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக வர ஒரு 6 புல்லட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா 20% டேமேஜ் கொடுக்கும். பட் இது வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ உள்ள பவருங்க. இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வர 10 புல்லட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா 30% எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தோன்னா டேமேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்து நீங்களே புரிஞ்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோன்னா இதுவும் ஒரு நல்ல பவர்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணது ஒரு நல்லதான் தெரியுது. பட் பவர் வந்து ஏன் டிகிரிஸ்லாம் பண்ணுறாங்க அப்டேட்டில் அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமா என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து எம்1 அப்டேட்ஸோட யோகன் ஸ்கின் பற்றி பார்த்தலாம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோன்னா அதான் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இல்லையா, இதான் வந்துட்டு பார்த்தோன்னா புதுசாக வரப்போகிற எம்1 அப்டேட்ஸோட யோகன் ஸ்கின்னு. ஸோ பார்க்கறதுக்கு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம வந்து சொல்லிடுங்க. இதோட எமோட்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இன்னும் லீக் ஆகலை. லீக் ஆச்சு அப்படின்னா நைட் வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஒரு கன் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடணும். ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா எமோட்ஸ் பற்றி பார்த்தலாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு எமோட் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டின்லாம் போட்டு கொண்டானுங்க. இது என்ன எமோட்டு அப்படின்றது தெரில, பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஜஸ்டின் ஃபைபரில் வரப்போகிற எமோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா இது எதில் வரும்னு நினைக்கிறீங்க, டாப் ஆஃப் இவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ பட் இருந்தாலும் பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய இவெண்ட் அப்படின்னு தெரில. ஜஸ்டின் ஃபைபர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா பெரிய இவெண்ட்டாக இருக்குமா சின்ன இவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு தெரியாமல் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இந்த ஒரு எமோட் வந்து பாருங்கள் மக்கள், இதுவுமே வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே பார்த்தமா இருக்குது. இந்த ஒரு சிம்பிள் வந்து இங்கே பார்த்தமா இருக்குது, அந்த கையில் கட்டுறாங்களே அந்த சிம்பிள்,
இது கராத்தி கிட் படத்தில் பார்த்தோமா இல்லை அது கும்ஃபு சிம்பிளே இது வந்து இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டையில் தோண்டிட்டே இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் எமோட் வந்து இதுதான். இந்த எமோட் வந்துட்டு பார்த்தோன்னா தலையை தலையை சுற்றுற மாதிரி, என்னடா இது எமோட் டே தலையை சுற்றுறீங்க தலை வந்து சுற்றுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே அனிமேஷன் போடுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு எமோட் ஆமாம் என்னென்னலாம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, புதுசு புதுசாக எமோட் விடுறானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு கன் ஸ்கின் வந்து காட்டிடுறேன். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஹார்ட்டின்லாம் எமோட் வருது இல்லையா சார், எமோட்டில் வந்து இல்லையா ஹார்ட்டின் அந்த எமோட் வச்சு ஐயோ வாய் உள்ளதே அந்த அனிமேஷன் வச்சு நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கன் ஸ்கின் ரெடி பண்ணிக்கிறானுங்க. ஸோ கன் ஸ்கின்காக ஹார்ட்டின் ரெடி பண்ணியிருப்பாங்களா இல்லை எமோட்டுக்காக ஹார்ட்டின் ரெடி பண்ணியிருப்பாங்களா, எதுக்காக இந்த அனிமேஷன் ரெடி பண்ணாங்கன்னு தெரில, பட் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறது சீசன் 29 ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அதாவது இந்த ஒரு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தோன்னா சீசன் 29 பிஆர் ரேங்க்டு மோடோட ரிவார்டுங்க. ஸோ இந்த கன் ஸ்கின்னை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோன்னா வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கங்க, இப்போ கிடைக்காது வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு டிஷர்ட்டுமே வந்து பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டுமே நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற அப்டேட். இதை போ வந்துட்டு பார்த்தோன்னா நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கும், அதெல்லாம் ஈவினிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தோன்னா காலையிலேயே ரெடி பண்ண வேண்டியது, பட் லேட்டாகி இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ முடிக்கிற மாதிரி ஒரே விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரே லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு மாதிரி ஸ்கில் கிளாஸ் .com மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து கமெண்ட்ல கூட வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கனெக்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.